Hi friends, kannaadikalvi channel பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இப்போ நம்ம இன்னைக்கு 3rd டிசம்பருக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல முதல் முறையா பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஹேண்ட் இன் ஹேண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் பத்தி பார்க்க போறோம். ஹேண்ட் இன் ஹேண்ட்ன்றது நம்ம இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட் மிலிட்டரி ட்ரைனிங் எக்ஸசைஸ். ஓகேங்களா? ஸோ இந்தியா சீனா இடையிலான ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி தான் ஹேண்ட் இன் ஹேண்ட்ன்றது. இந்த வருஷம் இந்த ஹேண்ட் இன் ஹேண்ட் எக்ஸசைஸ் எங்க கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேகாலயால இருக்க உம்ரோயின்ற பகுதியில வர டிசம்பர் 7ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஹேண்ட் இன் ஹேண்ட் எக்ஸசைஸ் உடைய இந்த வருஷம் கண்டக்ட் பண்ற ஹேண்ட் இன் ஹேண்ட் எக்ஸசைஸ் உடைய தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவுண்டர் டெரரிசம் அண்டர் யுனைடெட் நேஷன்ஸ் மேண்டேட். ஓகேங்களா? சோ கருப்பொருள் வந்து பயங்கரவாதத்தை எதிர்ப்பது தான் இந்த ஹேண்ட் இன் ஹேண்ட் எக்ஸசைஸ் உடைய கருப்பொருள். 8வது முறையா இந்த ஹேண்ட் இன் ஹேண்ட் எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த வருஷம் நடக்கக்கூடிய ஹேண்ட் இன் ஹேண்ட் எக்ஸசைஸ் உடைய எடிஷன் நம்பர் என்ன? 8th எடிஷன். ஓகேங்களா? சோ இதுல இருந்து என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா ஹேண்ட் இன் ஹேண்ட் எக்ஸசைஸ் வந்து எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு கூட்டு ராணுவ பயிற்சின்றது முக்கியம். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட் மிலிட்டரி ட்ரைனிங் எக்ஸசைஸ் தான் ஹேண்ட் இன் ஹேண்ட். ஸோ இந்த வருஷம் எங்க கண்டக்ட் பண்ண போறாங்க? மேகாலயால இருக்கக்கூடிய உம்ரோய் பகுதியில. அது மட்டும் இல்லாம தீம் பார்த்து வச்சுக்கோங்க, கவுண்டர் டெரரிசம், அதாவது பயங்கரவாதத்தை எதிர்ப்பது தான் இந்த ஹேண்ட் இன் ஹேண்ட் எக்ஸசைஸ் உடைய கருப்பொருள். அடுத்தது பார்க்கலாம். இன்றைய தினம் 3rd டிசம்பரை நம்ம உலகம் முழுவதுமே இன்டர்நேஷனல் டே ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸாக அனுசரிக்கிறோம். அதாவது இன்றைய தினத்தை நம்ம உலகம் முழுவதுமே மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்வதேச தினமாக அனுசரிக்கிறோம். எதனால இந்த தினத்தை அனுசரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே டிசேபிள் பர்சன்ஸ் உடைய ரைட்ஸ் மற்றும் வெல்பீயிங் பற்றின அவேர்னஸ் கிரியேட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த தினத்தை நம்ம அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டிங் தி பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அண்ட் தேர் லீடர்ஷிப் டேக்கிங் ஆக்ஷன் ஆன் தி 2030 டெவலப்மெண்ட் அஜெண்டா. அதாவது இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் வந்து டிசேபிள் பர்சன்ஸையுமே நார்மல் பர்சன்ஸ் எல்லா ஆக்டிவிட்டீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி அவங்களையும் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். அது மட்டும் இல்லாம டிசேபிள் பர்சன்ஸ் உடைய லீடர்ஷிப் ஸ்கில்ஸையுமே ப்ரொமோட் பண்ணணும்ன்றது தான் இந்த வருஷத்துக்கான கருப்பொருள். ஸோ இன்டர்நேஷனல் டே ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் என்னைக்கு நம்ம அனுசரிக்கிறோம்? 3rd டிசம்பர். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். நம்ம இந்தியன் நேவியின் ஃபர்ஸ்ட் உமன் பைலட் சப் லெப்டினன்ட் சிவாங்கி அவர்கள், அதாவது நம்ம இந்திய கடற்படையின் முதல் பெண் விமானி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துணை லெப்டினன்ட் சிவாங்கி அவர்கள். இவங்க பீகார்ல இருக்கக்கூடிய முசஃபர்பூர் சிட்டியில பிறந்திருக்காங்க. ஸோ கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னாடி பேசிக் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம இந்தியன் நேவியில ஜாயின் பண்ணாங்க. ஸோ ஜாயின் பண்ணதுக்கு பிறகு ஃபுல் டைமா எல்லா ட்ரைனிங்கும் முடிச்சுட்டு அபிஷியலா நேற்றைய தினம் கொச்சி நேவல் பேஸ்ல டியூட்டியில ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அபிஷியலா கொச்சி நேவல் பேஸ்ல நேற்றைய தினம் ஜாயின் பண்ணிருக்காங்க. இவங்க கொச்சி நேவல் பேஸ்ல எந்த விமானத்தை இயக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டார்னியர் சர்வேலன்ஸ் ஏர்கிராப்ட் தான் இயக்க போறாங்க. ஓகேங்களா? சோ டார்னியர் கண்காணிப்பு விமான பிரிவுல தான் இவங்க பணியாற்ற போறாங்க. இந்த டாபிக்ல இருந்து என்ன மாதிரி க்வெஸ்சன் வரும் அப்படினு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியன் நேவியின் ஃபர்ஸ்ட் உமன் பைலட் யார் அப்படினு க்வெஸ்சன் கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப் லெப்டினன்ட் சிவாங்கி அவர்கள். சோ இவங்க எங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க? கொச்சி நேவல் பேஸ்ல. எந்த விமானத்தை இயக்க போறாங்க அப்படினு க்வெஸ்சன் வந்துச்சுன்னா, டார்னியர் சர்வேலன்ஸ் ஏர்கிராப்ட். அடுத்து பார்க்கலாம். அந்தமான் அண்ட் நிக்கோபார் கமாண்டுடைய 14th கமாண்டர் இன் சீஃபா ரீசெண்டா லெப்டினன்ட் ஜெனரல் பொடாலி சங்கர் ராஜேஸ்வர் அவர்கள் பதவியேற்றுக்கிட்டார். ஓகேங்களா? சோ அந்தமான் அண்ட் நிக்கோபார் ராணுவ தளத்தின் 14வது தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் பொடாலி சங்கர் ராஜேஸ்வர் அவர்கள் பதவியேற்றுக்கிட்டாரு. அடுத்தது பார்க்கலாம். நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் நேட்டோ சம்பந்தப்பட்ட நியூஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நேட்டோவுடைய 70th அனிவர்சரியை செலிப்ரேட் பண்ற வகையில இன்றைய தினம் நேட்டோ லீடர்ஸ்லாம் லண்டன்ல மீட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ வட அட்லாந்திய ஒப்பந்த அமைப்பின் 70வது ஆண்டு நினைவு விழாவை செலிப்ரேட் பண்றதுக்காக இன்றைய தினம் நேட்டோ லீடர்ஸ்லாம் லண்டன்ல மீட் பண்றாங்க. ஸோ இந்த நேட்டோன்ற ஆர்கனைசேஷன் எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1949. ஓகேங்களா? ஸோ 4th April 1949 தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த வருஷம் 2019 இல்லைங்களா, 70 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. அந்த 70th கமெமரேட் பண்றதுக்கு தான் இப்ப லீடர்ஸ் எல்லாம் ஒன்னா மீட் பண்றாங்க. சோ இனிஷியலா 1949ல ஆரம்பிக்கிறப்ப இந்த நேட்டோன்ற ஆர்கனைசேஷன்ல வெறும் 12 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. ஓகேங்களா? சோ பேசிக்கா எதனால ஃபார்ம் பண்ணாங்க இந்த நேட்டோன்ற ஆர்கனைசேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஃபார்ம் பண்ண ஆர்கனைசேஷன் தான் நேட்டோ. ஓகேங்களா? சோ இது ஒரு இன்டர் கவர்மெண்டல் மிலிட்ரி அலையன்ஸ். எந்தெந்த நாடுகள்லாம் சேர்ந்து இந்த மிலிட்ரி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்த் அமெரிக்கன் ரீஜன்ல இருக்க நாடுகள் மற்றும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ இனிஷியலா 12 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அட் பிரசென்ட்ல நேட்டோல எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 29 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? சோ அட் பிரசென்ட்ல 29 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த நேட்டோவுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து பெல்ஜியம்ல இருக்க பிரசல்ஸ் நகரத்துல தான் இருக்கு. ஓகேங்களா? சோ நேட்டோவுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு க்வெஸ்சன் வந்துச்சுன்னா, பெல்ஜியம்ல இருக்கக்கூடிய பிரசல்ஸ் நகரம் தான். சோ மோஸ்ட் ரீசன்ட் மெம்பர் யாரு நேட்டோல ஜாயின் பண்ண 29th மெம்பர், அதாவது ரீசன்ட் மெம்பர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
2017 ஜாயின் செஞ்ச மாண்டினெக்ரோ கண்ட்ரி தான் ஓகேங்களா. ஸோ மாண்டினெக்ரோ தான் மோஸ்ட் ரீசெண்டாக நேட்டோவில் ஜாயின் பண்ண மெம்பர். ஸோ இதுல இருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டோ எந்த வருஷத்தில் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார்ம் செய்யப்பட்ட வருடம் வந்து 1949. இனிஷியலாக எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்கன்ட்டு ஒரு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 12 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அட் ப்ரெசென்ட்ல எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? 29 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? பெல்ஜியம்ல இருக்க பிரசல்ஸ் நகரம். மோஸ்ட் ரீசெண்டா ஜாயின் பண்ண மெம்பர் யாரு? மாண்டினெக்ரோ. அடுத்தது பார்க்கலாம், பேலன் டியார் அவார்ட் பத்தி பார்க்க போறோம். பேலன் டியார் அவார்டுன்றது பிரான்ஸ் ஃபுட்பால்னு சொல்லப்படுற ஒரு மேகசின் வருஷ வருஷம் சிறந்த ஃபுட்பால் பிளேயருக்கு கொடுக்கிற ஒரு அவார்டு தான் பேலன் டியார் அவார்டு. ஸோ இந்த பேலன் டியார் அவார்டு இந்த வருஷம் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லயனல் மெஸ்ஸி அவர்கள் ஓகேங்களா. ஸோ 6வது முறையாக பேலன் டியார் அவார்டு லயனல் மெஸ்ஸி அவர்கள் இந்த வருஷம் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்களுக்கும் தான் போட்டி இருந்துச்சு யார் அதிக பேலன் டியார் அவார்டு வாங்கியிருக்காங்கன்றது. ஸோ இப்போ வந்து லயனல் மெஸ்ஸி அவர்கள் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்களை ஓவர்டேக் பண்ணிட்டாரு. ஸோ உலகத்திலேயே அதிகமான பேலன் டியார் அவார்டு ரிசீவ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லயனல் மெஸ்ஸி அவர்கள் தான் 6 முறை வாங்கியிருக்காரு. அடுத்தது பார்க்கலாம், ரீசெண்டா சதர்ன் ரயில்வேஸ் உடைய புதிய பிரின்சிபல் சீஃப் ஆபரேஷன்ஸ் மேனேஜரா நீனு இத்திரா அவர்கள் பதவியேற்றுக்கிட்டாங்க ஓகேங்களா. தெற்கு ரயில்வேயின் முதன்மை தலைமை செயல்பாட்டு மேலாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீனு இத்திரா அவர்கள். ஸோ இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பதவிக்கு நியமிக்கப்பட்ட முதல் பெண் நீனு இத்திரா அவர்கள் தான் ஓகேங்களா. ஸோ இப்பதவிக்கு நியமிக்கப்பட்ட முதல் பெண் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீனு இத்திரா அவர்கள் தான். அடுத்தது பார்க்கலாம், ரீசெண்டா யூரோப்பியன் யூனியனை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பதவிகளுக்கு புது லீடர்ஸ் எல்லாம் பதவியேற்றுக்கிட்டாங்க. அந்த புது லீடர்ஸ் யார் யாருன்றதை இப்ப பார்க்க போறோம் ஓகேங்களா. ஸோ யூரோப்பியன் கமிஷனுடைய பிரசிடென்டா யார் பதவியேற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உர்சுலா வாண்டர் லேயன் அவர்கள் ஓகேங்களா. இவங்க தான் யூரோப்பியன் கமிஷனுடைய ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட். அந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐரோப்பிய ஆணையத்தின் புதிய தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உர்சுலா வாண்டர் லேயன் அவர்கள். முதல் பெண் தலைவர் இவங்க தான். அடுத்தது பாத்தீங்கன்னா, யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் உடைய பிரசிடென்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்டின் லெகார்ட் அவர்கள் ஓகேங்களா. ஸோ ஐரோப்பிய மத்திய வங்கியின் தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்டின் லெகார்ட் அவர்கள். அடுத்ததா யூரோப்பியன் பார்லிமெண்ட் உடைய புதிய பிரசிடென்ட் டேவிட் மரியா சசோலி அவர்கள் ஓகேங்களா. ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் புதிய தலைவர் யாரு? டேவிட் மரியா சசோலி அவர்கள். நெக்ஸ்ட், யூரோப்பியன் கவுன்சிலுடைய புதிய பிரசிடென்ட் சார்லஸ் மிஷல் அவர்கள் ஓகேங்களா. ஐரோப்பிய கவுன்சிலுடைய புதிய தலைவர் யாரு? சார்லஸ் மிஷல் அவர்கள். ஸோ இந்த லீடர்ஸ் நேம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஆர்கனைசேஷனுக்கு யார் பதவியேற்றுக்கிட்டாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது யூரோப்பியன் கமிஷனுடைய பிரசிடென்ட் யாரு? உர்சுலா வாண்டர் லேயன் அவர்கள். இவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட். அதனால இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க், இம்பார்ட்டன்டான ஆர்கனைசேஷன் இது. யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்குடைய புதிய பிரசிடென்ட் யாரு? கிறிஸ்டின் லெகார்ட் அவர்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபீட்பேக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. எங்கள் கண்ணாடி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே கண்ணாடி கல்வி டீம் சார்பாக ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.